بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، أشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً، اتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. بكريا نرمي شهود إلي تايما إلي سهود إلي. السلام عليكم ورحمة الله وبركاته. إنجي نمدي مارك لك وقبيل مردي كان سجود ستنغل إنجي ஒரு தலைப்பில் முக்கியமான சில சட்டதிட்டங்களை பார்க்கவிருக்கின்றோம். சுஜூதுகளை பொறுத்தவரையில் தொழுகைக்கு வெளியில் நாம் பார்க்கின்ற போது மூன்று வகையான சுஜூதுகளை நாம் பார்க்கலாம். அந்த சுஜூதுகளில் சுஜூது சஹு மறதிக்கான சுஜூத், அதேபோன்று சஜிதது திலாவா என்று சொல்லுவோம். அல் குர்ஆனை நாம் ஓதும் போது வரக்கூடிய அந்த சஜிதா, அந்த இடத்தில் சஜிதா செய்வது, இது ஒரு சஜிதா. இதை சஜிதது திலாவா என்று சொல்லி இது அழைக்கப்படும். அதேபோன்று சஜிதது சுக்குர், நன்றிக்காக ஒரு சுஜூத் செய்தது. நாம் எதிர்பார்த்திருந்த ஒரு காரியம் நிறைவேறிவிட்டால், அல்லது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான விடயம், இவைகளுக்காக செய்யக்கூடிய சுஜூத், இது வந்து சஜிதது சுக்குர். இதற்கும் ஆதாரம் இருக்கிறது. இந்த சஜிதாவை பொறுத்தவரையில் நாம் சொல்லக்கூடிய சஜிதது திலாவாக, சஜிதது சுக்குர், இவைகள் எல்லாம் அதாவது வுது கூட அவசியமில்லை, உதவு இல்லாமல் கூட இது ஒரு சுஜூத். அந்த ஒரு சுஜூதை நாம் செய்யலாம். கிபிலாவை கூட சில பொழுதுகள் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது, என்ன செய்யலாம், இந்த சுஜூதை செய்துவிடலாம். இப்போது நாம் பார்க்க போகின்ற விரிவான பகுதி என்னவென்றால், சுஜூது சஹு அதாவது மறதிக்கான சுஜூதை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். அதாவது மறதியை பொறுத்தவரையில் இந்த மறதிக்கான சுஜூத் என்பது அதற்கு மூன்று காரணிகள், தொழுகையில் நிகழ்த்தின்னு சொன்னால் மூன்று காரணிகள் இதற்கு இருக்கின்றது மறதிக்கான சுஜூத். ஒன்று வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மறதியின் காரணத்தால் தொழுகையில் ஏதாவது ஒன்றை அதிகப்படுத்தி விடுதல், ஏதாவது ஒன்றை அதிகப்படுத்தி விடுதல், அல்லது மறதியின் காரணமாக ஏதாவது ஒன்றை செய்யாமல் விட்டு விடுதல், அல்லது சந்தேகம் ஏற்படுதல். அதாவது மூன்றாவது ரகாத்தில் இருக்கிறோமா, நான்காவது ரகாத்தில் இருக்கிறோமா என்ற இப்படியான ஒரு சந்தேகம் ஏற்படுதல். அப்ப இந்த மூன்று காரணிகள் இதில் ஏதாவது ஒன்று வரும்போது இந்த சுஜூது சஹுவை நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகிறது, மார்க்கம் இந்த சுஜூதை நமக்கு சொல்லித்தருகிறது. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஐந்து விடயங்களை மரணமிட்டிருக்கிறோம்
சஹாபாக்கள் நபி தோழர்கள் கூறிய அந்த செய்திகள். அதில் இமாம் அஹ்மதி குண ஹம்பல் ரஹ்மல்லா அவர்கள் முதலாக சொல்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு ரக்காத் தொழுதுவிட்டு, நான்கு ரக்காத் தொழுகள், இரண்டு ரக்காத் தொழுதுவிட்டு அவர்கள் சலாம் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய அந்த எஞ்சிய ரக்காத்துகளை தொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, அதற்காக சுஜூத் செய்தார்கள். அதே போன்று மூன்று ரக்காத்துகள் தொழுது மூன்றாவது ரக்காத்தில் மறதியாக சலாம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதே போன்று அவர்கள் இரண்டாவது அத்தஹியாத்திலே அமராமல், முதல் அத்தஹியாத் அந்த முதல் அத்தஹியாத்திலே அவர்கள் அமராமல் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். இப்படியான சந்தர்ப்பங்களை இமாம் அஹ்மதி இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி நாம் புகாரியில் இதை பார்க்கலாம். 3385வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், அதாவது தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படும் போது, அதான் சொல்லப்படுகின்ற போது, ஷைத்தான் என்ன செய்கிறான், அவன் புறமுறுவது காட்டி அவன் ஓட ஆரம்பிக்கிறான், மிக வேகமாக என்ன செய்கிறான், கடும் வேகமாக அவன் ஓடுகின்றான். அவன் தொழுகையுடைய அந்த நேரம் வந்து விட்டவுடன் மறுபடியும் என்ன செய்கிறான் என்றால், அவன் அந்த தொழுகையாளிக்கு முன்னால் வருகிறான். தொழுகைக்காக சொல்லப்படும் போது வேகமாக ஓடுவான். அதன் பிறகு என்ன செய்வான் என்று சொன்னால், வந்து அந்த மனிதனுக்கும் அவனுடைய உள்ளத்துக்கும் மத்தியிலே அவன் வந்து என்ன செய்வான் என்றால், உதுகூர்க்கதா இதை நினைத்துப்பார், இதை எண்ணிப்பார், இதை எண்ணிப்பார் என்று ஒவ்வொரு சிந்தனைகளாக அவன் கொண்டு வருவான் தொழுகையில். உண்மையில் நாம் அதை என்ன செய்கிறோம், ஒவ்வொருவரும் உணர்கிறோம். தொழுகையை பொறுத்தவரை நாங்கள் தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை இந்த ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம், உணர்கிறோம். எனவே இப்படி வந்து ஷைத்தான் வந்து என்ன செய்வான், ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு செய்தியாக வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்கள், சலாம் கொடுத்த பிறகு அந்த நிலை இருக்காது. சலாம் கொடுக்கும் வரை என்ன செய்யும், ஒவ்வொரு செய்திகளாக ஒவ்வொரு சிந்தனையாக அப்படி வந்து கொண்டிருக்கும். ஷைத்தான் என்ன செய்வான் என்றால், அதை எண்ணிப்பார், இதை எண்ணிப்பார் என்று எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த மனிதருக்கு நான் தொழுதது மூன்றாவது காத்தா அல்லது நான்கு ரக்காத்தா, மூன்றாவது ரக்காத்தில் இருக்கின்றன அல்லது நான்காவது ரக்காத்தில் இருக்கின்றன என்ற விடயங்கள் கூட தெரியாத அளவுக்கு என்ன செய்வான், இப்படியாக ஷைத்தான் சிந்தனைகளை என்ன செய்வான், ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அப்படி வந்து ஒரு நிலை உங்களுக்கு உருவானால் நீங்கள் என்ன செய்யுங்க, மறதிக்கான இரண்டு சுஜூதுகளை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ ஷைத்தானை பொறுத்தவரையில் இந்த ஒரு முக்கியமான ஒரு வணக்கம் இந்த தொழுகை. அப்போ இந்த தொழுகை என்பது அல்லாஹ்வோடு ஒரு அடியான் உரையாடுகின்ற ஒரு உயர்ந்த சிறந்த வணக்கம். இதற்கு எப்படி ஒருவனை வர முடியாமல் தடுக்க முடியுமோ அந்த அனைத்து சூழ்ச்சிகளையும் அவன் செய்கிறான். அதில் தோல்வி அடைந்த பிறகு அவன் நம்பிக்கையிலிருந்து விடுவதில்லை. தொழுகைக்கு வந்த பிறகு என்ன செய்வான் என்றால், அவனுடைய தொழுகை எப்படி பாழ்படுத்தலாம், தொழுகைக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை எப்படி குறைக்கலாம், அதில் ஒரு நன்மையாவது குறைக்க முடியும் என்றால் அதற்குரிய முயற்சிகளை ஷைத்தான் என்ன செய்வான், நிச்சயமாக செய்வான். அவனுடைய முயற்சிகள் என்ன செய்வதில்லை, அவன் சோர்வடைவதும் நம்பிக்கை இழப்பதும் இல்லை, அவன் அதை செய்து கொண்டே இருப்பான். இப்போ நாம் மூமின்களாகிய நாம் மார்க்கம் நமக்கு காட்டி தந்த இந்த வழிகாட்டல்களை, தீர்வுகளை நாம் உரிய முறையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று தொழுகையில் நாம் எந்தளவு உள்ளச்சத்தை வரவழைத்து கொள்ள முடியுமோ, எந்தளவு பேணுதலாக தொழ முடியுமோ, அந்த முயற்சிகளில் நாம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஷைத்தான் நம்பிக்கை இழக்காமல் அவனுடைய சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறானோ, அதே போன்று நாம் மூமின்களாகிய நாம் நம்பிக்கை இழந்து விடாமல் என்ன செய்ய வேண்டும், நமது போராட்டமும் தொடர வேண்டும். தொழுகையில் உள்ளச்சம், பேணுதல், இவைகளை வரவழைப்பதற்குரிய அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஷைத்தான் வந்து எப்படி நம்பிக்கை இழக்காமல் செயல்படுகிறானோ அதுபோன்று நாம் பல மடங்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, செயல்பட வேண்டியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, தொழுகையில் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், மூன்று விதமான காரணிகளுக்காகத்தான் என்னது மறதிக்கான சுஜூத் என்பது இருக்கிறது. ஒன்று என்ன சொன்னேன், ஏதாவது ஒன்றை அதிகப்படுத்தல். இந்த அதிகப்படுத்தல் என்று நாம் சொல்கின்ற போது அல்லது ஏதாவது ஒன்றை குறைத்து விடுதல் என்று சொல்லும்போது
இதில் நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தொழுகையில் அர்க்கான்கள் என்று இருக்கின்றன, தொழுகையில் வாஜிபுகள் என்று இருக்கின்றன, தொழுகையில் சுன்னத்துகள் என்று இருக்கின்றன. அப்போ இதையும் நாம் தெளிவாக இதை வேறுபடுத்தி நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு இந்த சட்டத்தில் என்ன செய்யும் பிரச்சனை வரும். அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவைகளெல்லாம் தொழுகையுடைய அர்க்கான்கள், எவைகளெல்லாம் தொழுகையுடைய வாஜிபுகள், எவைகளெல்லாம் தொழுகையுடைய சுன்னத்துகள், இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொழுகையுடைய அர்க்கான்களை பொறுத்தவரையில் ஏன் நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அர்க்கான்களில் ஒன்றை ஒருவர் மறதியாக விடும்போது அவர் என்ன செய்ய வேண்டும், அவர் அதை மறுபடியும் செய்ய வேண்டும். நினைவு வந்தவுடன் அந்த அர்க்கானை அவர் மீட்ட வேண்டும். அதே நேரத்தில் வாஜிபை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், வாஜிபில் வந்து ஏதாவது ஒன்றை மறதியாக விட்டுவிட்டால் அந்த இடத்தையும் அவர் கடந்து சென்று விட்டார் என்று சொன்னால் மறுபடியும் என்ன செய்ய தேவையில்லை, அவர் அந்த வாஜிபை மீட்ட வேண்டியதில்லை. மறதிக்காக இரண்டு சஜிதாக்கள் செய்துவிட்டால் போதுமானது. பின்னர் இது ஒரு பெரிய வேறுபாடு இங்கே இருக்கிறது. அப்போ நாம் அர்க்கான்கள் ஒன்றை விட்டுவிட்டால் என்ன செய்ய வேண்டும், அதை நினைவு வந்தவுடன் அதை மறுபடியும் செய்ய வேண்டும், மறதிக்கான இரு சுஜூதுகளும் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் வாஜிபுகளில் ஒன்றை விட்டுவிட்டு அந்த இடத்தையும் அவர் கடந்து விட்டார் என்று சொன்னால் அவர் மறுபடியும் அந்த வாஜிபை செய்ய வேண்டுமா, தேவையில்லை. அவர் அதற்கு பரிகாரமாக பகாரமாக என்ன செய்வார், மறதிக்கான இரண்டு சுஜூதுகள் மாத்திரம் செய்துவிட்டால் போதுமானது. அப்போ நாங்கள் அர்க்கான்களை புரிந்து கொள்ள வேண்டும். அர்க்கான்கள் 14 அர்க்கான்கள் தொழுகையில் இருக்கின்றன. அதில் முதலாவது என்ன என்று சொன்னால், சக்தி உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும், நின்றுதான் தொழ வேண்டும். சக்தி உள்ளவர்கள் நின்றுதான் தொழ வேண்டும் என்ற இன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சேரில் தொழுகக்கூடிய அந்த கலாச்சாரம் அதிகரித்து கொண்டு வருது. நாளுக்கு நாள் சேர்கள் மஸ்ஜிதுகளில் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அப்படி அதில் தொழக்கூடியவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எவைகளெல்லாம் அவருக்கு முழுமையாக செய்வதற்கு சக்தி இருக்கிறதோ அவற்றை முழுமையாக செய்ய வேண்டும். உதாரணமாக ஒருவருக்கு வந்து என்ன செய்யலாம், ருக்குவை செய்யலாம். அதாவது உட்காராமல் ருக்குவை செய்ய முடியும் என்றால் அவர் ருக்குவுக்காக என்ன செய்ய வேண்டும், அவர் எழ வேண்டும். சுஜூதை அவருக்கு செய்ய முடியும், முழுமையாக செய்ய முடியும் என்று சொன்னால் அவர் சுஜூதை செய்தாக வேண்டும். அப்போ எனவே அமருதல் என்பது ஒரு சேரில் அமர்ந்து தொழுவது என்பது முழு தொழுகையினும் அல்ல. எவைகள் எல்லாம் அதில் அவருக்கு செய்ய முடியுமோ அவைகளை அவர் என்ன செய்ய வேண்டும், நிறைவாக செய்ய வேண்டும். எனவே இந்த சட்டத்தையும் நாம் என்ன செய்யணும், இங்கு விலகி கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க சேரில் என்பது எல்லோருக்கும் தொழ முடியும் என்ற மாதிரியான ஒரு சலுகை மாதிரி, ஒரு சின்ன ஒரு ஒரு அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு வேதனை வந்தாலும் என்ன செய்கிறது, அப்படி இல்லை. அவர் முடிந்தவரை தொழுகையை நிறைவாக நின்ற நிலையில் தொழுவதற்குத்தான் அவர் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு ஆகவே முடியாத பட்சத்தில் தான் என்ன செய்ய வேண்டும், அவர் அமர்ந்து தொழக்கூடிய அந்த விஷயத்தை கவனிக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்கள், அதில் முதலாவதாக என்னது, சக்தி உள்ளவர்கள் நின்ற நிலையிலே தொழுகை நிறைவேற்றுதல். அதே போன்று இரண்டாவது தக்பீரத்துல் இஹ்ராம். தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது எந்த தக்பீர் சொல்லப்படும், ஆரம்ப தக்பீர், ஆரம்ப தக்பீருக்கு சொல்லப்படும். அப்போ இது வந்து என்னது, ருக்குன்கள் நின்றும் உள்ளொன்று. அப்போ அவசரமாக தொழுகைக்கு வந்து பின்னால் வந்து சேரக்கூடியவர்கள் என்ன செய்யணும், இந்த தக்பீர் அலட்சியமாக இருக்கக்கூடாது, மிக கவனமாக இருக்க வேண்டியது. ஏன், ருக்குன்கள் நின்றும் உள்ளதாக இருக்கிறது. அதே போன்று சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுதல், கராத்துல் ஃபாத்திஹா. நபி அவர்கள் சொன்னார்கள், எவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவருக்கு என்னது, தொழுகை இல்லை என்று சொன்னார்கள், தொழுகை முழுமையற்றது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ மூன்றாவது விஷயம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது. நான்காவது என்ன செய்வது, ருக்குழு செய்வது. ஐந்தாவது ருக்குவிலிருந்து எழுதல். ஆறாவது ருக்குவுக்கு பிறகு நாம் நிற்கிறோமா இல்லையா, அந்த நிலையில் நிற்றல், அழைத்திதால் என்று சொல்லப்படும். ஏழாவது சுஜூத். அப்போ அந்த சுஜூதின் போது அந்த உறுப்புகள் எல்லாம், ஏழு உறுப்புகள் என்ன செய்ய வேண்டும், பூமியில் பட வேண்டும். அப்போ சுஜூத் என்பது ஏழாவது. எட்டாவது சுஜூதிலிருந்து எழுதல், எட்டாவது சுஜூதிலிருந்து எழுதல். அதே போன்று ஒன்பதாவது இரு சஜிதாக்களுக்கு மத்தியிலே அமருதல். பத்தாவது ஒவ்வொரு ருக்குனிலும் நாங்கள் என்ன செய்கிறது, அமைதியாக செய்தல். ஒவ்வொரு ருக்குனும் என்ன செய்ய வேண்டும், அமைதியாக அந்த ருக்குனிலே நாங்கள் நின்று ருக்குவில் சுஜூத் அந்தந்த இடத்தில் நாம் நின்று என்ன செய்ய வேண்டும், அதை முழுமையாக நாம் செய்தது. அதே போன்று பதினோராவது அத்தஷஹுதுல் அஹிர், கடைசி அத்தஹியா. அதே போன்று அதில் உட்காருதல். அதே போன்று என்ன செய்கிறது, அதில் சலாம் கொடுத்தல். அதே போன்று அந்த பதிமூன்றாவது சலாம் அத்தஸ்லீமத்தான், இரண்டு சலாம்கள் கொடுத்தல். அதே போன்று
பதினான்காவது இந்த அறுக்கான்களை நாம் என்ன செய்வது? தொடர்ச்சியாக அந்த தொடர்படியாக தர்த்தீபாக செய்தல், ஒன்றை விட ஒன்றை நாம் என்ன செய்வது அப்படி நாம் முந்தி செய்து விடக்கூடாது. எனவே இந்த இந்த பதினான்கு விஷயங்களும் நாம் எப்படி விளங்கி கொள்ள வேண்டுமென்றால், அறுக்கான்களில் உள்ளதாக தொழுகையினுடைய அறுக்கான்கள் இவைகள். அப்போ அறுக்கான்களில் ஒன்று விடுபடும் போது நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தொழுகையில் மறதியாக அர்க்கான்களில் ஒன்று விடுபட்டால், தொழுகையில் மறதியாக அர்க்கான்களில் ஒன்று விடுபட்டால் நாம் என்ன சொன்னோம், அந்த அர்க்கானை மறுபடியும் என்ன செய்ய வேண்டும், அந்த அர்க்கானை நாம் மறுபடியும் செய்துவிட்டு மறதிக்காக என்ன செய்ய வேண்டும், இரு சுஜூதுகளும் நாம் செய்ய வேண்டும். அப்போ அந்த அர்க்கானை வந்து செய்யக்கூடிய அந்த முறையை நாங்கள் இன்னும் பின்னால் என்ன செய்வோம், உங்களுக்கு இன்னும் விரிவாக சொல்வோம். அதே போன்று வாஜிபுகள், வாஜிபுகள் என்று நாம் பார்க்கும்போது எட்டு வாஜிபுகள் இருக்கின்றன இதில், தொழுகையில் எட்டு வாஜிபுகள். அதில் அதாவது தக்பீரத்துல் இஹ்ராம் இல்லாமல் இருக்கக்கூடிய தக்பீர்கள், தக்பீரத்துல் இஹ்ராம் நாங்கள் ருக்குனில் பார்த்தோம் ஆரம்ப தக்பீர், அது இல்லாமல் உள்ள ஏனைய தக்பீர்கள் எல்லாம் எதில் வரும், வாஜிபுகளில் வரும். அதே போன்று சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்வது, இமாமும் தனித்து தொழுவரும், மாமுமுக்கு கிடையாது, இமாமும் தனித்து தொழுவரும், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லுதல். மூன்றாவது ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்லுவோமா இல்லையா, நாங்கள் ருக்குவில் எழுந்த பிறகு, இது வாஜிபில் என்றும் உள்ளது. அதே போன்று நாங்கள் ருக்குவில் சுபஹான ரப்பியல் அஸீம் என்று ஒரு முறை சொல்வது வாஜிப், ஒரு முறை சொல்வது என்ன, வாஜிபாக இருக்கிறது. அதே போன்று சுஜூதி சுபஹான ரப்பியல் அலா என்று ஒரு முறை சொல்வது என்ன, வாஜிபாக இருக்கிறது. அதே போன்று இரு சஜிதாக்களுக்கு மத்தியிலும் ரப்பிஃபிர்லி என்று சொல்வது வாஜிபாக இருக்கிறது. அதே போன்று முதல் அத்தஹியாத் அத்தஷஹுதுல் அவ்வல் இது வாஜிபாக இருக்கிறது, அந்த தஷஹுதுக்காக அமருதல் அதுவும் வாஜிபில் உள்ளது. அப்போ இந்த எட்டும் என்ன எதில் உள்ளதென்றால் வாஜிபில் உள்ளவைகள். இப்போ நமக்கு தெரியும், ஒரு வாஜிப் விடுபடும் போது தொழுகையில் மறதியாக ஒரு வாஜிப் விடுபட்டால், இப்போ நீங்கள் அந்த இடத்தை கடப்பதற்கு முன்னால், அந்த இடத்தை தாண்டுவதற்கு முன்னால் நினைவு வந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த இடத்துக்கு வந்து விடலாம். அதை நீங்கள் தாண்டி விட்டீர்கள், அடுத்ததுக்கு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் என்ன செய்ய தேவையில்லை, அதற்கு வர வேண்டியதில்லை, மறுபடியும் அதை செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் மாற்றமாக இரண்டு சஜிதாக்கள் மறதிக்காக செய்துவிட்டால் போதுமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் சுன்னத்துகள் எடுத்தீங்கன்னு சொன்னால், சுன்னத்துகள் என்று சொல்லும்போது தொழுகையில் வந்து அதாவது சொல்லால் உள்ள சுன்னத்துகள் இருக்குது, செயல் சார்ந்த சுன்னத்துகள் இருக்கிறது. அப்போ இந்த சுன்னத்துகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன செய்கிறோம், தக்பீரத்துல் இஹ்ராம் முதல் தக்பீர் ஆரம்ப தக்பீரை கட்டிவிட்டு சனா ஓதுன்னு சொல்லுவோம், சனா அதாவது துஆவுல் இஸ்திஃப்தா, துஆவுல் இஸ்திஃப்தா, இதை வந்து அல்லாஹும பாயித் பைனி அல்லது சுபஹானக அல்லாஹும வபி ஹம்திக என்று வரக்கூடியது அல்லது வஜ்ஜஹத்து. அப்போ இப்படியாக இதை வந்து இதை ஓதுவது சுன்னா, இதை ஓதுவது என்ன, ஒரு சுன்னாவாக இது இருக்கிறது. அதே போன்று ஒருவர் அவுது பிஸ்மியை ஓதிக்கொள்ளுதல், அதே போன்று ஆமீன் சொல்லுதல், அதே ஃபாத்திஹா சூராவுக்கு பிறகு ஒரு துணை சூரா ஓதுதல், அதே போன்று இமாம் என்ன செய்கிறது, அல் ஜஹர் பில் கிராஅத்தில் இமாம் சப்தமாக இமாம் அதை ஓதுதல், அதே போன்று ரப்பனா வலக்கல் ஹம்து மில் அஸ் சமாவாத்தி வமில் அல் அருள் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், அதாவது மௌமூம்கள் சொல்லுதல். ஆனால் மௌமூம்கள் வந்து சொல்லாமல் மௌமூம்கள் சொல்வது என்னது இதில் வருகிறது. அதே போன்று ருக்குவுக்குரிய நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த தஸ்பீக வந்து ருக்கு சுஜூதில் மூன்று முறைக்கு அதிகம், ஒரு முறைக்கு அதிகமாக சொல்லுதல், இரண்டு மூன்று முறை அந்த சொல்லக்கூடியது கூடுதலாக சொல்வது சுன்னாலுள்ளது. அதே போன்று நாம் என்ன செய்வது, இரு கைகளையும் உயர்த்தக்கூடிய இடங்கள், இரு கைகளையும் உயர்த்தக்கூடிய நான்கு இடங்கள் இருக்கிறது, ருக்குவுக்கு செல்லும் போது, ருக்குவிலிருந்து எழும்போது, இப்படியான இடங்களில், அதே போன்று இரண்டாவது அத்தியாயத்தை முடித்து மூன்றாவது ரக்காத்துக்கு எழும்போது, இவைகளெல்லாம் என்ன, அதாவது சுன்னாவிலே உள்ள இடங்களாக, சுன்னாவிலே உள்ள விஷயங்களாக இப்படியான சுன்னாக்கள் தொழுகையில் என்னது காணப்படுகிறது. அப்போ சுன்னாக்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும், நிறைய சுன்னாக்கள் இருக்குது, சுன்னாக்களை பிரித்து விளங்கி கொள்ள வேண்டும். சுன்னாக்கள் விடுபடும் போது என்ன செய்ய தேவையில்லை, சுஜூது சஹவ் அதற்காக மறதியாக விடுபடும் போது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இது இந்த மறதிக்கான சுஜூத் சம்பந்தமாக அடுத்ததாக நாம் பார்ப்போம். இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்கள், இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற செய்தி, புகாரியில் இந்த செய்தி பதிவாகிறது,
1226 செய்தியாக அதில் சொல்கிறார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருடைய தொழுகையை ஐந்தாக தொழுதார்கள். லுஹருடைய தொழுகை ஐந்து ரக்காத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹரை தொழுதார்கள். அப்படி தொழுத போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, அதாவது அஸீத ஃபிஸ்ஸலா, தொழுகை வந்து என்னது அதிகப்படுத்தப்பட்டு விட்டதா, தொழுகை அதிகப்படுத்தப்பட்டு விட்டதா என்று கேட்கப்பட்டது. அப்போது நபி அவர்கள் என்ன என்று கேட்கிறாங்க, தோழர்களிடம் என்ன என்று கேட்கும்போது சொன்னார்கள், நீங்கள் ஐந்து ரக்காத்துகள் தொழுதீர்கள், லுஹரை ஐந்து ரக்காத்தாக தொழுதீர்கள். அதன் பிறகு ரசூலுல்லாஹி என்ன செய்தாங்கன்னு சொன்னால், சஜதத்தைன், அவங்க என்ன செய்தாங்க, பஅதமா சல்லம், அவங்க அந்த சலாம் கொடுத்த பிறகு தான் இது நடக்குது. அப்போ ரசூலுல்லாஹி என்ன செஞ்சார்கள், இரண்டு சுஜூதுகள் செய்தார்கள், இரண்டு சுஜூதுகள் செய்தார்கள், செய்து சலாம் கொடுத்தார்கள். அப்போ எனவே இந்த செய்தியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு ரக்காத்தை மறதியாக அதிகப்படுத்தி தொழும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை என்னென்னு சொன்னால், அதற்காக என்ன செய்தல், இரண்டு சுஜூதுகளை சலாம் கொடுத்த பிறகு இரண்டு சுஜூதுகளை ஒருவர் செய்து சலாம் கொடுத்தல் என்ற முறையை நாம் இதில் பார்க்குறோம். அதே போன்று இது அதிகப்படியாக ரசூல்லாங்க செய்ததற்கு உள்ள ஆதாரம், குறைவாக செய்ததை நீங்கள் எடுத்தீங்கன்னா புகாரியில் 482 செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் அல்லது அசர் தொழுகை, அசர் என்று பெரும்பாலும் சொல்கிறாங்க, லுஹர் அல்லது அசர் தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இரண்டு ரக்காத்துகள் தொழுது சலாம் கொடுத்துட்டாங்க, இரண்டு ரக்காத்துகள் தொழுது சலாம் கொடுத்து விட்டார்கள். அதன் பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, மஸ்ஜிதுக்கு முன்னால் ஒரு சாயக்கூடிய ஒரு இடம் பலகை மாதிரி ஒன்று இருந்தது, அதில் போய் ரசூலுல்லாஹி அவர்கள் சாய்ந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹுடைய முகத்தில் என்னது, அதாவது கோபத்துடைய ரேகைகள் அப்படி காணப்பட்டன, கோபம் தென்பட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வலது கையின் மீது அந்த வலது கன்னத்தை அப்படி வைத்தவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்ன செய்தார்கள், நிற்கிறாங்க அந்த இடத்துல, அப்படி அமர்ந்து இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி வேகமாக சென்று அந்த இடத்துல அமர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் போய் இதை பற்றி பேசுவதற்கு பயந்தார்கள், ஏன்னா ரசூலுல்லாஹுடைய முகத்தில் கோபம் தென்படுகிறது. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட எதுவும் என்ன செய்ய, அவர்கள் பேசாமல் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் போய் கேட்காமல் அவர்களும் அமைதியாக இருந்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் அதாவது கைகள் நீளமான ஒரு தோழர் துல் யதேன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். அவருடைய பெயர் வந்து ஹிர்பா இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹு, துல் யதேன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நபி தோழர். அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்கள் அல்லது மறக்கடிக்கப்பட்டு விட்டதா என்று கேட்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகை சுருக்கப்படவும் இல்லை, அதே போன்று மறக்கடிக்கப்படவும் இல்லை என்று சொல்லிவிட்டு ஏனைய தோழர்களிடம் கேட்கிறார்கள், இவர் சொல்வது சரியா, இவர் வந்து இப்படி கேட்கிறாரே, இது சரியா என்று கேட்கிறார்கள். அப்போது ஆம் என்று சொல்லிவிட்டு எல்லாரும் ஆம் என்று சொல்கிறாங்க, ஆம் யார் சொல்லலாம், அப்படித்தான் நடந்தது, நீ இரண்டு ரக்காத்துகள் தொழுது சலாம் கொடுத்து விட்டீர்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவங்க விடுபட்ட அந்த இரண்டு ரக்காத்துகளையும் அவர்கள் தொழுதார்கள். தொழுது விட்டு அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால், பிறகு அவர்கள் சலாம் கொடுத்தார்கள். சலாம் கொடுத்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு சுஜூதுகள் என்ன செய்தார்கள், தக்பீர் சொன்னவர்களாக இரண்டு சுஜூதுகளை செய்தார்கள் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த செய்தியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த குறைவு ஏற்பட்டவுடன் ரசூலுல்லாஹ் அப்படி அவர்கள் இரண்டு ரக்காத்தில் தொழுது சலாம் கொடுத்தாங்க என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. அப்போ எனவே அருமையான சகோதரர்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால், அதாவது தொழுகையில் வந்து இப்படியான மறதிகள் மனிதர்களுக்கு ஏற்படும், என்ன செய்யும், மறதிகள் ஏற்படும். நிச்சயமாக அல்லாஹுத்தால் அந்த பலவீனத்தோடு தான் மனிதனை படைத்திருக்கிறான். குர்ஆனில் கூட நாங்கள் பார்க்குறோம், நமக்கு ஒரு துவாவை அல்லாஹ் கற்றுத்தருகிறான், ரப்பனா லா துவாஹிதுனா இன் நசீனா அவ் அக்தனா, எவ்வளோ ஒரு உயர்ந்த துவா, அதாவது நாம் மறதியாக தவறுதலாக செய்த விடயங்களில் எம்மை பிடித்து விடாதே என்ற இந்த துவா. எனவே அந்த தவறு மறதி என்பதெல்லாம் மனிதனுக்கு நிகழும் என்பதை மிக தெளிவாக இது சொல்கிறது. அல்லாஹ் அந்த ரப்புல் ஆலமீன் இந்த பலவீனங்களை விட்டு தூய்மையானவன். அவன் சொல்கிறான் தன்னை பற்றி, ஒமாக்கான ரப்புக்க நசியா, உமது ரப் எதையும் மறக்கக்கூடியவன் அல்ல.
இதையும் மறப்பவன் அல்ல என்று ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, மற்றொரு செய்தியை பாருங்கள். புகாரியில் 401வது செய்தியாக வருகிறது. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இந்த செய்தியில் அதாவது ரசூலுல்லாஹ் அதிகமாக அதிகப்படுத்தினாங்களா குறைத்தார்களா என்று எனக்கு தெரியாது என்று அதாவது அந்த நினைவில் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், சலாம் கொடுத்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, அதாவது ஏதாவது தொழுகையில் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டதா, தொழுகையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டதா. அப்போது என்ன என்று கேட்குறாங்க, நீங்கள் இப்படி இப்படி என்ன செய்தீர்கள், இப்படித்தான் தொழுதீர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், கிப்லாவை முன்னோக்கியவர்களாக இரண்டு சஜிதாக்கள் செய்து அவர்கள் சலாம் கொடுத்தார்கள். அப்போ இதை பார்க்கும்போது என்னது, அவங்க அதிகப்படியாக செய்தது தான் நீங்கள் சொல்லுது. அப்போ என்ன செஞ்சாங்க, அவங்க சலாம் மாத்திரம்தான் கொடுத்தாங்க, இரண்டு சலாம்கள் கொடுத்தார்கள். அதை முடித்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நோக்கி திரும்பிவிட்டு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது தொழுகையில் இப்படி ஏதாவது நடந்து விட்டால் அதை நீங்கள் என்ன செய்ய, அதை எனக்கு அறியப்படுத்துங்கள், எனக்கு அதை சொல்லுங்கள், எனக்கு அதை தெரிவியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன். சுபஹானல்லாஹ். அதாவது எந்த ஒரு ஆன்மீக தலைவனும் இப்படி சொல்லுவானு பார்க்க முடியாது. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், எல்லா எந்த ஒரு ஆன்மீக தலைவனையும் எடுத்து பார்த்தாலும் தன்னை என்னது மக்களை விட்டு வேறுபடுத்தி ஏதோ ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஆற்றல், ஒரு ஆற்றல் உங்களை விட எனக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது இப்படி சொல்வதற்கு தான் முயற்சிப்பார்களே தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன், அன்சா கமா தன்சவும், உங்களுக்கு எப்படி மறதி ஏற்படுமோ அது போன்று எனக்கும் மறதி ஏற்படும் சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி மறதி ஏற்படுமோ அது போன்று எனக்கும் மறதி ஏற்படும், நான் ஏதாவது ஒன்றை மறந்து விட்டால் எனக்கு அதை நீங்கள் நினைவுபடுத்துங்கள், அதை எனக்கு நினைவுபடுத்துங்கள். சுபஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ ஒரு தூய்மையான தலைவர் என்பதற்கு இந்த செய்தி இவ்வளோ பெரிய சான்றுன்னு பாருங்கள். இன்று நமது சமுதாயத்தை நீங்கள் பார்க்கலாம், தங்கள் என்று சொல்லி என்ன செய்வார்கள், சிலர் ஏமாற்றி திரிந்து கொண்டிருப்பார்கள். அதாவது கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்வார்கள், ஏன் தொழுகைக்கு வருவதில்லை, ஜமாத்துக்கு வருவதில்லைன்னு சொன்னால், அவர் மக்காள தொழுதார், அவர் என்ன செய்கிறாரு, அவர் மக்காள தொழுகின்றார் என்று சொல்கிறார். ஆனால் அவர் வீட்டுக்கு என்ன செய்வார்கள், வாகனத்தில் தான் வந்து இறங்கியிருப்பார். அப்போ அப்படி அது வர வேண்டியதானே, புரியுதான் சொல்கிறது, அவர் வீட்டுக்கு எப்படி வந்திருப்பார், வாகனத்தில் தான் வந்து இறங்கியிருப்பார். ஆனால் மக்காவுக்கு வந்து எப்படி போவார், அவர் வீட்டில் தான் உட்கார்ந்துருப்பார், மக்காவில் தொழுவார். இப்படியெல்லாம் பார்க்குறோம், ஏமாற்றப்படுவதை பார்க்குறோம். என்ன செய்கிறாங்க, தங்களை அப்படி வேறுபடுத்தி தங்களுக்கு ஒரு ஒரு தனியான ஆற்றல் ஒரு சக்தி இருக்கிறது என்று சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் நிறையவே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹானல்லாஹ் எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன், உங்களுக்கு எப்படி மறதி ஏற்படுமோ அது போன்று எனக்கும் மறதி ஏற்படும், நான் ஏதாவது ஒன்றை மறந்து விட்டால் எனக்கு நினைவுபடுத்தி தாருங்க. இப்போ நமது ஊர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், சில பொழுதுகளில் மஸ்ஜிதுகளில் தொழுவிக்கக்கூடிய இமாம்களுக்கு இந்த மாதிரியான தவறுகள் வரும். அந்த சிலரை பார்த்தீங்கன்னா அப்படி விமர்சிப்பார்கள், இவருக்கு என்ன தொழுகையை கூட சரியாக நிறைவேற்ற முடியாமல் இருக்குது, இப்படி இவருக்கு மறதி ஏற்படுது என்று சொல்லி என்ன செய்வாங்க, அப்படி கடிந்து கொள்ளக்கூடிய நிலைகளை பார்க்குறோம், அவர்களை ஏசக்கூடிய நிலைகளை பார்க்குறோம். சுபஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, மனிதர்கள் என்ற வகையில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே மறதியால் இந்த தவறு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கொஞ்சம் நினைச்சு பாருங்கள், இப்போ இந்த தவறுகள் என்ன செய்யலாம், யாருக்கும் ஏற்படலாம், யாருக்கும் வரலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் யாராவது ஒருவருக்கு தொழுகையில் சந்தேகம் ஏற்பட்டால், என்ன சந்தேகம், 3 ரகாத்தா அல்லது 4 ரகாத்தா இப்படியான சந்தேகங்கள், அல்லது ருக்குவை செய்து விட்டேனா, இல்லை இந்த மாதிரியான சந்தேகங்கள் வரும்போது அவர் என்ன செய்யட்டும், அவருக்கு எது உறுதியோ அதை அவர் எடுத்துக்கொள்ளட்டும், எதில் அவருக்கு உறுதி இருக்கிறதோ அதை அவர் எடுத்துக்கொண்டு அவர் தொழுகையை நிறைவு செய்யட்டும். நிறைவு செய்துவிட்டு அவர் சலாம் கொடுத்து விட்டு பிறகு என்ன செய்யட்டும் என்றால், 2 சஜிதாக்களை அவர் மறதிக்காக செய்யட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த செய்திகள் நமக்கு எதை சொல்கிறது என்று சொன்னால், எவ்வளோ பெரிய ஒரு நேமத் அருள் மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய நேமத்துகளில் அருள்கள் ஒன்றாக இது இருக்கிறது. அதே போன்று நாம் மற்றொரு சந்தர்ப்பத்தை, ரசூலுல்லாஹிக்கு ஏற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நாம் பார்க்கலாம். இது நீங்கள் புகாரியில் இந்த செய்தியை பார்க்கலாம், 1224வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. அப்துல்லாஹி இப்னு புஹைனா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கின்ற செய்தி, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு தொழுகை நடத்தினார்கள்.
அவர்கள் தொழுகை நடத்தி விட்டு என்ன செய்யலாம, முதல் அத்தஹியாத்தில் அவர்கள் உட்காராமல் எழுந்து விட்டார்கள். முதல் அத்தஹியாத்தில் உட்காராமல் ரசூலுல்லாஹி அவர்கள் எழுந்து விட்டார்கள். அதன் பிறகு தொழுகை முடிந்தது. நபி அவர்கள் சலாம் கொடுப்பார்கள் என்று தான் நாம் எதிர்பார்த்தோம். நபி அவர்கள் சலாம் கொடுப்பார்கள் என்று நாம் எதிர்பார்த்தோம். அவர்கள் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இரண்டு சஜிதாக்கள் செய்தார்கள். இரண்டு சஜிதாக்கள் செய்துவிட்டு தான் சலாம் கொடுத்தார்கள் என்று இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அப்போ இந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முதல் அத்தஹியாத் அவர்களுக்கு மறந்து விட்டது. அந்த இருப்பில் அவங்க அமரல்ல முதல் அத்தஹியாத்தில். ரசூலுல்லாஹி அதை என்ன செய்யவில்லை, திருப்பி செய்யவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கடா, சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இரண்டு சஜிதாக்கள் செய்துவிட்டு சலாம் கொடுத்தார்கள் என்று இந்த செய்தி கூறுகிறது. அப்போ இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, சந்தேகம் ஏற்படுதல் தொழுகையில், நான் உங்களுக்கு சொன்னேன் கூடுதலாக செய்துவிட்டேனா குறைவாக செய்துவிட்டேனா என்ற சந்தேகம் வரக்கூடிய இடங்கள். இதில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னவென்று சொன்னால், ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய சில வீணான சந்தேகங்கள், வசுவாசுகள் இருக்குது. வசுவாசுகள் என்றதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை அலட்சியப்படுத்தி வேணும், அதை நாங்கள் சிந்தனைக்கு எடுக்கக்கூடாது. ஷைத்தான் என்ன செய்வான், வசுவாசுகளை ஊசலாட்டங்களை உருவாக்குவான். அப்படியான ஊசலாட்டங்கள் வருகிறதா, நாங்கள் தொழுது முடிந்த பிறகு அப்படி சில ஊசலாட்டங்கள் வருதா, அதை நாங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை. நமக்கு உறுதியாக என்ன செய்து ஒரு சந்தேகமான நிலை வருமாக இருந்தால், சில நீங்கள் பார்ப்பீங்க புது செய்து கொண்டிருப்பார்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது ஜமாத்து கூட முடிந்துவிடும், திரும்ப திரும்ப புது செய்து கொண்டே இருப்பார்கள். ஏன், வஸ்வாஸ் சரியாக செய்யவில்லை, சரியாக செய்யவில்லை என்று மறுபடியும் திரும்ப திரும்ப உதுவு செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜமாத்து முடிந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் அவர் வருவார். அப்போ இப்படியான நிலைகள், இது இது நாங்கள் என்ன செய்ய, இவைகளை அலட்சியப்படுத்த வேண்டும். அல்லாவிடத்தில் இந்த வஸ்வாஸை விட்டு நாம் என்ன செய்யணும், பாதுகாப்பு தேட வேண்டும். ஷைத்தான் இப்படியான வீணான சந்தேகங்களை உருவாக்குவான். இந்த ஹதீஸை நீங்கள் கவனிங்க. அபு சயீதுல் குதிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஷக்க அஹதுக்கும் ஃபி ஸலாத்தி, உங்களுடைய யாராவதுடைய தொழுகையில் சந்தேகம் ஏற்பட்டால், மூன்று தொழுதாரா அல்லது நான்கு தொழுதாரா இப்படி என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டால், ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க சந்தேகத்தை அவர் தூக்கி எரியட்டும்னு சொல்கிறாங்க. சந்தேகத்தை அவர் தூக்கி எரியட்டும், எரிந்துவிட்டு அவருக்கு அவர் எது உறுதியோ அதை அவர் எடுக்கட்டும், அவர் எதில் உறுதியோ அதை அவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அவர் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இரண்டு சஜிதாக்கள் செய்யட்டும். என்ன செய்யணும், அவர் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இரண்டு சஜிதாக்கள் மறதிக்காக செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே சொல்கிறார்கள். இதை சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, அதாவது இது வந்து ஷைத்தானுடைய சூழ்ச்சியை இது முறியடிப்பதாக இது இருக்கும். இது எது, இந்த சஜிதாக்கள் என்பது ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்ன செய்யும், முறியடிப்பதாக இது இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போ எனவே இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால், அதாவது இந்த சந்தேகம் ஏற்படுதல் அப்படி என்பது, இதில் ரெண்டு சட்டம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சந்தேகம் ஏற்படுதல் அப்படி என்பது, இதில் இரண்டு சட்டங்களை நாம் வேறுபடுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஒன்று என்னென்று சொன்னால், சந்தேகம் ஏற்படுது, மூன்று தொழுதேனா அல்லது நான்கா அல்லது இரண்டா இப்படி என்ற மாதிரியான சந்தேகம் வந்து, அதில் வந்து ஒருவர் என்ன செய்கிறார், முடிவு செய்ய, அவருக்கு முடிவு செய்ய முடியாது, அவருக்கு என்ன செய்ய முடியாது, அதில் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிறார், ஒரு உறுதியான நிலை இல்லை. ஒரு ரெண்டுலேயும் 50-50 தான் இருக்குது, மூன்றா அல்லது இரண்டா என்பதில் 50-50 தான் இருக்குது. அப்போ இதில் அவர் முடிவு செய்ய முடியாமல் இருந்தால், இந்த நேரத்தில் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், குறைவானதைத்தான் அவர் எடுப்பார். பேணுதல் அடிப்படையில் அவர் என்ன செய்வார், குறைவானதை அவர் எடுப்பார். அவர் எடுத்துவிட்டு அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், சலாம் கொடுக்க முன்னால் இரண்டு சஜிதாக்களை செய்வார். சலாம் கொடுக்க முன்னால் இரு சஜிதாக்களை செய்வார். இதுவரைக்கும் தான் உங்களுக்கு இந்த 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 சட்டம் தெரியுதானே. அப்போ என்னது, முடிவு செய்ய முடியாமல் இருக்கும் போது குறைவானதை எடுத்தல், எடுத்து சலாம் கொடுக்க முன்னால் இரு சஜிதாக்களை செய்தல். அதே போன்று இன்னொரு நிலை இருக்குது, என்ன, அதாவது சந்தேகம் ஏற்படுது, மூன்றா இரண்டா என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது. அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு உறுதியான முடிவுக்கு வரார், இல்லை நான் தொழுதது எத்தனை, இரண்டு தான் அல்லது நான் மூன்று தான் என்ற ஒரு ஒரு உறுதி அவருக்கு, அந்த உறுதி வருது. அவர் அப்படி ஒரு உறுதியை எடுத்துக்கொள்வார் என்று சொன்னால், அதாவது அவர் என்ன செய்வார் என்றால், சலாம் கொடுத்த பிறகு தொழுகையில் முடித்து சலாம் கொடுத்த பிறகு என்ன செய்வார் என்றால், அவர் இரு சஜிதாக்களை மறதிக்காக செய்து சலாம் கொடுப்பார். வேறுபாடு புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முடிவெடுக்க முடியாமல் இருக்கும் போது அதில் குறைவான எண்ணிக்கை எடுத்து சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இரு சஜிதாக்கள் செய்வது,
அதில் அவர் ஒரு உறுதியான முடிவை எடுத்து விட்டார் என்று சொன்னால், தொழுகையை முடித்து சலாம் கொடுத்த பிறகு என்ன செய்வது? மறதிக்கான இரண்டு சஜிதாக்களை செய்து சலாம் கொடுத்தல் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? இதையும் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று என் அருமையான சகோதரர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு சட்டம் என்னவென்று சொன்னால், அதாவது இப்போ தொழுகையில் வந்து தவறுகளை பொறுத்தவரை அதிகமாக ஏற்பட்டால், உதாரணமாக என்ன செய்யுது, இரண்டு மூன்று தவறுகள் நிகழ்ந்து விட்டதுன்னு வைங்க, ஒரே தொழுகையில் இரண்டு மூன்று தவறுகள் அப்படி நிகழ்ந்து விட்டால், அந்த ஒவ்வொன்றுக்கும் இரண்டு சஜிதாக்கள் செய்ய வேண்டுமா? ஒவ்வொன்றுக்கும் இரு சஜிதாக்கள் செய்ய வேண்டுமா? அவருக்கு என்னது, இரண்டு மூன்று விஷயங்கள் அவருக்கு மறதி ஏற்பட்டு தவறு விட்டு விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இப்படியான நிலையில் ஒரு செய்தி வருது, என்ன, லிகுல்லி சஹுவின் சஜிதத்தான் என்று ஒரு செய்தி வருது. என்ன, ஒவ்வொரு மறதிக்கும் ஒவ்வொரு சஹுவுக்கும் இரண்டு சஜிதாக்கள் என்ற ஒரு செய்தி வருது. ஆனால் இது வந்து வைஃபான ஒரு செய்தி, ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே அவருக்கு எத்தனை மறதிகள் ஏற்பட்டாலும் அவர் என்ன செய்வார், இரண்டு சஜிதாக்கள் தான் மறதிக்காக அவர் என்ன செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு சட்டம் என்னவென்று சொன்னால், இந்த மறதிக்கான சுஜூத் என்பது அதனுடைய சட்டம் என்ன, அதாவது மறதிக்கான சுஜூதின் சட்டம் என்ன, சட்டம் என்ன என்றால் வாஜி. ஒருவர் என்ன செய்கிறாரு, தொழுகையில் வந்து ஒன்றை மறந்து விட்டார், தொழுகையில் அவர் ஒன்றை மறந்து விடும் போது அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மறதிக்கான சுஜூத் என்பது ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்கிறாங்க, தொடர்ந்து செய்திருக்கிறாங்க, அந்த மறதி ஏற்படும் போது செய்திருக்கிறார்கள், அதே போன்று ஏறி இருக்கிறார்கள். அப்போ எனவே அதனுடைய சட்டம், மறதிக்கான சுஜூதுடைய சட்டம் என்னவென்று கேட்டால் என்ன சொல்லுவீங்க, அது வாஜிப். அது என்னது, அது வாஜிப் என்பதையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இந்த மறதிக்கான சுஜூதை சலாம் கொடுப்பதற்கு முன்னர் செய்வதா அல்லது பின்னர் செய்வதா, இது தொடர்பாக அறிஞர்களுக்கு மத்தியிலே நிறைய கருத்துகள் இருக்குது. இதில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது சிலர் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், மறதிக்கான சுஜூதுகள் அனைத்தும் சலாம் கொடுப்பதற்கு முன்னால், மறதிக்கான சுஜூதுகள் அனைத்தும் சலாம் கொடுப்பதற்கு முன்னால். இந்த கருத்தில் உள்ளவங்க, அதாவது இமாம், அதாவது சஹாபாக்கள் அபு ஹுரைரா, அதே போன்று இமாம் மக்கூல், அஸ்ஸுஹுரி, இப்னு முஸையப், இப்படி வருவாங்க, இல்லை அவுசாய், அதே போன்று இன்னும் சிலர்கள் எப்படி, மறதிக்கான சுஜூதுகள் அனைத்தும் சலாம் கொடுத்த பின்னர் தான், அதாவது சாதி இப்னு அபு வக்காஸ், அப்துல்லா இப்னு மசூத், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு சுபைர், இப்னு அப்பாஸ், இப்படி நிறைய பேருடைய கருத்துகள். அதே போன்று இன்னும் சிலருடைய கருத்து, யஸ்ஜுதுல் ஜியாதத்தி பஅத ஸலாம், அதிகப்படுத்தி விட்டால் சலாம் கொடுத்த பின்னால், தொழுகையில் ஏதாவது அதிகப்படுத்தி விட்டால் சலாம் கொடுத்த பின்னால், அதாவது ஏதாவது ஒன்றை குறைத்து விட்டால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால். இது இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள், இமாம் முஸ்னி, இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா ஒரு கவுலாக இவைகள் வருகிறது. அப்போ இப்படியாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், இன்னொரு நான்காவது ஒரு கருத்து இருக்குதுன்னு சொன்னால், ஹதீஸில் எப்படி வருகிறதோ, ஹதீஸில் எப்படி ஒவ்வொரு இடத்திலும் ரசூலுல்லாஹ் செய்ததாக வருகிறதோ அதே போன்று செய்வது, ஹதீஸில் வரக்கூடிய முறையே பேணுதல். ஹதீஸில் வராத ஒரு முறையாக இருந்தால் என்ன செய்வது, சலாம் கொடுப்பதற்கு முன்னால் என்ற ஒரு கருத்து. இது இமாம் அஹமது ரஹிமுல்லா அவருடைய ஒரு கருத்தா, இமாம் இப்னு அபி ஹைசமா, இப்னு முந்திர் போன்றவருடைய கருத்து. அதே போன்ற நறுமையான ஹதீஸில் வந்து வராத ஒரு முறையாக இருந்தால் என்ன செய்வது, சலாம் கொடுத்த பின்னால் செய்வது. இப்படியான நிறைய கருத்துகள் இருக்குது. அந்த கருத்துகளில் அனைத்தையும் சொல்வது நோக்கமல்ல. இதில் வந்து சரியான கருத்து, சஹை, இதில் வந்து சரியான கருத்து என்னவென்று சொன்னால், அதாவது அதிகப்படுத்தல் அல்லது குறைத்தல், தொழுகையில் ஏதாவது ஒன்றை அதிகப்படுத்தி விடுதல் அல்லது குறைத்து விடுதல். அதே போன்று சந்தேகம், சந்தேகத்தை நாங்கள் ரெண்டாக பிரித்தோம், உங்களுக்கு சொன்னோம் சந்தேகத்தை இரண்டாக பிரித்தோம், அந்த நான் சொன்ன முறை இதனால் சரியான முறை. அதே போன்று அதிகப்படுத்தி விட்டால், அதே போன்று குறைத்து விட்டால் எப்படி மார்க்கம் சொல்லித்தருகிறதோ அதுபோன்று செய்ய வேண்டும். அதிகப்படுத்தி விட்டால் சலாம் கொடுத்த பின்னால், ஏதாவது ஒன்றை குறைத்து விட்டால் சலாம் கொடுக்க முன்னால். ஏன்னா இப்போ நாங்கள் அதிகப்படுத்தி விடும்போது என்ன செய்கிறது, இன்னும் ஒன்றை நாங்கள் அதிகப்படுத்தியதாக ஆகும். சலாம் கொடுக்க முன்னால் ரெண்டு சுஜூத் மறதிக்காக செய்கிறோம் வைங்க, அப்போ இன்னும் ஒரு விஷயம் தொழுகைக்கு என்ன செய்யப்படுது, அதிகப்படுத்தப்படுது. அதனால தான் அதிகமாக ஒன்றை செய்து விட்டால் அதை நாம் சலாம் கொடுத்த பிறகு இரண்டு சுஜூதுகளை மறதிக்காக செய்தல், ஏதாவது ஒன்றை குறைத்து விட்டால் என்ன செய்வது, சலாம் கொடுக்க முன்னால் செய்தல் என்ற இந்த முறைதான் இதில் உள்ள ஒரு சிறந்த முறையாக இந்த முறை காணப்படுகிறது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லா போன்றவர்களுடைய கருத்துக்களும் இதுவாக இதில் இருக்கிறது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த சட்டம்
அதிகப்படுத்திவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? சுஜித எப்படி செய்வது? சலாம் கொடுத்த பின்னால் நாம் செய்தல். அதே போன்று ஏதாவது ஒன்றை குறைத்து விட்டால் சலாம் கொடுக்க முன்னால் செய்தல் என்ற இந்த முறை நாம் என்ன செய்வது? இதில் சிறந்த முறையாக இதுதான். இது ஹதீஸ்களில் வரக்கூடிய ஒரு முறையாக நாம் இதிலே கவனிக்க வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு சட்டம் என்னவென்று சொன்னால், அதாவது உபரியான தொழுகைகள். உபரியான தொழுகைகளில் ஏதாவது ஒன்றை மறந்து விட்டால் இதே சட்டமா என்று சொன்னால் இதே சட்டம் தான். என்னது உபரியான தொழுகைகளிலும் என்னது அறுக்கான்கள் இருக்குது, வாஜிபுகள் இருக்குது, சுன்னத்துகள் இருக்குது. அப்போ இதே ஃபரதுக்கு நாங்கள் என்ன சட்டமோ இதே சட்டம். இப்போ அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வித்ருடைய தொழுகையை ஒரு முறை தொழுது விட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, இரண்டு சஜிதாக்கள் மறதிக்காக செய்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ எனவே என்னது உபரியான தொழுகையில் கூட இப்படியான தவறுகள் ஏற்படும் போது நாங்கள் என்ன செய்கிறது, மறதிக்கான அந்த சுஜூதை செய்தல் என்பது மார்க்கம் காட்டிய வழிமுறை என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னால், அர்க்கான்களில் ஏதாவது விடுபட்டால், அர்க்கான்களில் ஏதாவது ஒன்று விடுபட்டால், இப்போ நீங்கள் அந்த நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொன்னோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு ரக்காத்துகள் தொழுது விட்டு சலாம் கொடுத்துன்னு செஞ்சிட்டாங்க, போய் மஸ்ஜிதுக்கு முன்னால் அமர்ந்தார்கள். அப்போ அமர்ந்திருக்கும்போது சஹாபாக்களை நபித்தோழர்களில் ஒருவர் போய் என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கேட்குறாங்க, ரசூலாங்க நீங்கள் தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது மறக்கடிக்கப்பட்டு விட்டதான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ஒருவர் சலாம் கொடுத்த பிறகு அவருக்கு என்ன செய்கிறது, அந்த விஷயம் நினைவு வந்தால் அவருக்கு அந்த தொழுகை ரசூலாங்க வந்து என்ன செய்யலை, மறுபடியும் நான்கு ரக்காத்துகளை முழுமையாக தொழுதாங்களா, என்ன செஞ்சாங்க, இரண்டு ரக்காத்துகளை ரசூலாங்க தொழுது மறதிக்கான அந்த இரண்டு தவறுகள் அந்த சஜிதாக்களை செய்தார்கள். இப்போ இதில் நாங்கள் என்ன கவனிக்க வேணும்னு சொன்னால், ரசூலாங்க அந்த இடத்துல பேசுகிறாங்க, அவர் வந்து பேசுகிறார், அவர் வந்து பேசுகிறார், ரசூலாங்க பதில் அளிக்கிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ விஷயமும் நடக்குது. அப்போ ரசூலாங்க இப்படி பேசியது, இவ்வளோ விஷயம் நடந்ததுக்காக ரசூலாங்க புதிதாக மறுபடியும் தொழுகையை தொழலை, என்ன செய்கிறாங்க, இரண்டு ரக்காத்துகள் தொழுது விட்டு ரசூலாங்க மறதிக்காக அவங்க சுஜூத் செய்தாங்கன்றதை பார்க்குறோம். அப்போ எனவே நாம் தொழுகிறோம், தொழுது விட்டு நமக்கு என்ன செய்யுது, நாங்கள் மஸ்ஜிதுக்கு வெளியே வரும்போது நினைவு வருது, அப்படி தொழுகையில் இப்படி ஒரு தவறு விடுபட்டுச்சுனா மூன்று ரக்காத்தில் சலாம் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி ஒன்று வருமாக இருந்தால் நமக்கு என்ன தீர்வுமா இருக்குன்னு சொல்லுது, நாங்கள் மறுபடியும் போய் ஒரு ரக்காத்தை விடுபட்டு ஒரு ரக்காத்தை நாங்கள் தொழுது, ஒரு ரக்காத்தை தொழுது விட்டு நாம் மறதிக்கான சுஜூதை செய்வது போதுமானது. இப்போ இந்த நேரத்தை பொறுத்தவரையில் இதில் எவ்வளோ நேரம் அப்படி என்று பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு ஹதீஸ் குறிப்பிட்டு வரலை, இவ்வளோ நேரத்துக்குள்ளே நினைவு வந்தால் அல்லது அப்படி வரலைன்னு சொன்னால் புதிதாக தொழ வேண்டும் அப்படி செய்திகள் வரலை. அப்போ எனவே இதில் நமக்கு என்ன பொதுவாக விளங்குதுன்னு சொன்னால், நபிகள் அவர்கள் தொழுதார்கள், தொழுது விட்டு வந்து உட்கார்ந்தாங்க, பேசுகிறாங்க, அதுக்கு பிறகு நினைவு வருது. அப்போ எனவே ஒரு நீண்ட நேரம் இல்லாமல் அந்த நினைவு வரும்போது நமக்கு என்ன செய்யலாம், விடுபட்ட ரக்காத்துகளை தொழுது விட்டு மறதிக்கான சுஜூதை செய்தால் போதுமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தை நாம் இதிலே புரிய வேண்டும். அதே போன்ற நர்மையான சகோதரர்களே, நான் உங்களுக்கு சொன்னேன், இப்போ ருக்குன்களில் ஏதாவது விடுபட்டால், இப்போ ருக்குன்களில் ஏதாவது விடுபடும் போது அந்த ருக்குனையும் மறுபடியும் மீட்ட வேண்டும். இப்போ உதாரணமாக ஒருவர் என்ன செய்யுது, அவர் முதலா ஒரு சுஜூதை விட்டு விட்டார்னு வையே, இரண்டு சுஜூதுகளில் ஒரு சுஜூதை அவர் விட்டு விட்டு என்ன செய்கிறாரு, அடுத்த ரக்காத்துக்கு அவர் எழுந்து அவர் ஆரம்பிக்கிறார், சூரத்துல் ஃபாத்தியாவை ஓத ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், அந்த நேரத்தில் என் அருமையான சகோதரர்களே, அவர் அடுத்த ருக்குனுக்கும் வந்துட்டார். இப்போ அவர் அந்த ரக்காத்தை அவர் என்ன செய்ய வேண்டியிருக்குது, மறுபடியும் மீட்ட வேண்டும். ஏன், சுஜூத் என்பது எதில் உள்ளது, அர்க்கான்கள் என்றும் உள்ளது. அந்த ரக்காத்தை அவர் மறுபடியும் என்ன செய்ய வேண்டியிருக்குது, அவர் மீட்டித் தொழ வேண்டும். இப்போ உதாரணமாக இப்படி வைங்க, இரண்டாவது சுஜூதில் அவர் அந்த இரண்டாவது சுஜூதை செய்யாமல் அவர் எழுகிறார் என்று சொன்னால், இப்போ அந்த நேரத்தில் அவர் நிலைக்கு வர முன்னால் மறுபடியும் போய்விடலாம். ஏன், அவர் நிலைக்கு வரலை. அதே போன்று தான் வாஜிபுகளை நாங்கள் பார்த்தோம், முதலாவது அத்தகையார், அந்த வாஜிபுகள் இருக்கக்கூடிய முதல் அத்தகையாத்தில் ஒரு அமராமல் அவர் என்ன செய்கிறாரு, எழுகின்றார். எழும் போதே நினைவுக்கு வந்தால் மறுபடியும் உட்கார்ந்து விடலாம். எழும் போதே அவருக்கு என்ன செய்து விட்டது, நினைவுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அவருக்கு உட்கார்ந்து அந்த அத்தகையாத்தை என்ன செய்யலாம், அவர் ஓதலாம். அவர் நிலைக்கு வந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் போது நினைவுக்குறது, அப்போ என்ன செய்வார், மறுபடியும் எங்கள் அத்தகையாத்துக்கு போகிறா, என்ன செய்வார், அவர் தொடர்ந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி தொழுகையை முடிப்பார். அந்த அத்தகையாத்து விடுபட்டதுக்காக என்ன செய்வார், இரு சுஜூதுகளை மறதிக்காக செய்வார். அவர் ருக்குனை பொறுத்தவரையில், இப்போ ருக்குனுடைய இடம் அந்த இடத்தை தாண்டுவதற்கு முன்னால் முடிந்தால் அந்த இடத்துல நாங்கள் அடைந்து கொள்வது, அதை கடந்து விட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்,
அந்த ருக்குனுக்காக மறுபடியும் நாங்கள் ஒரு ரக்காத்தை நாம் செய்ய வேண்டும், மீட்க வேண்டும் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது ஒரு முக்கியமான சட்டம். இப்போ நாங்கள் வாஜிபுகளில் பார்த்தோம் எத்தனை விஷயங்கள், வாஜிபுகளில் நாங்கள் என்ன செய்தோம் பார்த்தோம். அப்போ வாஜிபுகளில் பார்த்த இந்த விஷயங்கள், உதாரணமாக சுபஹான ரப்பியல் அதீம் என்பதை அல்லது சுபஹான ரப்பியல் அலா என்பதை ஒரு முறை சொல்வது என்ன வாஜிப் என்று பார்த்தோம், இரண்டு முறை மூன்று முறை என்பதை இதில் சுன்னால நாங்கள் பார்த்தோம். அப்போ எனவே இப்படி வாஜிபுகளில் ஒன்று விடுபடும் போதும், அதே போன்று ருக்குன்களில் ஒன்று விடுபடும் போதும் உள்ள இந்த வேறுபாட்டை வித்தியாசத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதில் புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு செய்தி என்னவென்று சொன்னால், இப்போ இமாம் தொழுகிறாருன்னு வீங்க, இமாம் தொழுகை நடத்தும் போது இமாமுக்கு வந்து ஒரு ஏற்பட்ட தவறுக்காக பின்னால் உள்ள மாமும்கள் என்ன சொல்லுவாங்க, சுபஹானல்லாஹ்னு சொல்வார்கள். இது தொடர்பாக நமக்கு ஹதீஸ்களை பார்க்கும்போது புகாரியில் 7190வது செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹலி பின் ஸாத் அஸ்ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கக்கூடிய செய்தி, தொழுகையில் இப்படி ஏதாவது ஒன்று நிகழ்ந்து விட்டால் என்ன செய்வீங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் சுபஹானல்லாஹ் சொல்லுங்கள், ஃபல் யுஸப்பிஹ் அர்ரிஜால், ஆண்கள் சுபஹானல்லாஹ் சொல்லட்டும். அதே போன்று வல் யுஸப்பிஹுன் நிசா, பெண்கள் என்ன செய்யட்டும், கைகள் இப்படி என்ன செய்யறது, அவங்க தட்டுவதன் மூலமாக அதை உணர்த்தட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போ எனவே அப்போ நாங்கள் என்ன செய்வது, சுபஹானல்லாஹ் என்று சொல்வது. இமாம் ஒரு தவறை விடும்போது, இமாம் ஒரு தவறை விட்டு விட்டால் நாம் சுபஹானல்லாஹ் என்று சொல்லி அதை உணர்த்துவது. இந்த சந்தர்ப்பத்தில் இமாமுக்கு முடிவு செய்ய முடியாமல் இருக்கிறார், நான் விட்ட தவறு என்னென்று இமாம் என்ன செய்ய, அவருக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படுது, பின்னால் உள்ளவங்க சுபஹானல்லாஹ் சொல்கிறாங்க, இப்போ இமாம் அவர் விட்ட தவறு என்னென்று தெரிந்தால் புரிந்து கொண்டால் அவருக்கு என்ன செய்து விடலாம், அந்த இடத்துக்கு வரலாம், அல்லது அதை தொடர்ந்து அப்படி செய்யக்கூடிய முறைகள் அதில் பேணலாம். ஒரு இமாம் முடிவு செய்ய முடியாமல் இருக்கிறார், நான் விட்ட தவறு என்ன என்று சொல்லியிருந்தால், அப்படியான நிலையில் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவர் தொழுகையை முடித்து விட்டு, தொழுகையை முடித்துட்டு மாமூகள்கிட்ட அவர் கேட்க வேண்டும், என்ன தவறு விடுபட்டது என்று கேட்டு அவர் என்ன செய்வார், அதை மறுபடியும் செய்து மறதிக்கான இரு சுஜூதுகளை செய்வார் என்ற அந்த முறையைத்தான் என்ன செய்கிறாங்க அறிஞர்கள் இதிலே சொல்கிறார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த அடிப்படையில் இதில் நாம் அடுத்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால், அதாவது நாம் என்ன அதிலே ஓதுவது, மறதிக்கான செய்யக்கூடிய அந்த சுஜூத், மறதிக்காக நாம் செய்யக்கூடிய அந்த சுஜூதில் நாம் எதை ஓதுதல் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரும்பாலும் பிரபலமாக மக்களுக்கு மத்தியில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒன்றை ஓதுவார்கள், என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுபஹான் அல்லதி மல்லா எனாமு வலா எஸ்ஸு என்று சொல்லி ஒன்று ஓதுவார்கள். இதை பொறுத்தவரையில் இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இது கிடையாது. மாற்றமாக நாங்கள் சுஜூதில் என்ன ஓதுறோம், சுபஹான ரப்பியல் ஆலா, இந்த சுபஹான ரப்பியல் ஆலா என்பதைத்தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதில் நாம் சொல்ல வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனியாக விசேஷமாக ஒன்றை கற்றுத்தரணும் என்று சொன்னால், சுஜூதில் எது பொதுவாக ஓதப்படுமோ அதைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், இங்கு ஓத வேண்டும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நாங்கள் இதில் வந்து என்ன செய்யறது, சுஜூதுக்கு செல்லும் போதும் சுஜூதில் எழுதும் போதெல்லாம் தக்பீர் சொல்ல வேண்டும் சொல்லுவாங்க. தக்பீர் சொன்னார்கள் என்பதற்கு என்ன செய்து ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்குது. சலாம் கொடுப்பதற்கு முன்னால் செஞ்ச சுஜூதாக இருந்தாலும் சரி, பின்னால் செய்த சுஜூதாக இருந்தாலும் அந்த இரு சுஜூதுகள் சொல்லுவாங்க என்ன செய்தார்கள், தக்பீர் சொன்னார்கள் சலாம் கொடுத்தார்கள் என்பதையும் பார்க்குறோம். அதே போன்று இதில் உங்களுக்கு ஒரு தவறான ஒரு முறையை சுட்டி காட்ட வேண்டியிருக்குது. அது என்னென்னு சொன்னால், சிலவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மறதிக்கான சுஜூதை செய்துவிட்டு மறுபடியும் அத்தகையாக ஓதுகிறார்கள். நான் அப்படி ஒரு இடத்துல அவதானித்தேன், என்ன செய்தாங்கன்னு சொன்னால், அதாவது மறதிக்கான சுஜூதை செய்தார்கள், செய்துவிட்டு மறுபடியும் அத்தகையா தஷஹுத ஓதி சலாம் கொடுத்தார்கள். அப்போ இந்த முறையை பொறுத்தவரையில் இது சம்பந்தமாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு தொழுகையில் மறந்தார்கள், ஃபஸஜத சஜிதத்தின் இரண்டு சுஜூதுகள் செய்தார்கள், செய்துவிட்டு மறுபடியும் தஷஹுத ஓதினார்கள், சும்ம சல்லம், பிறகு ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்தாங்க என்ற ஒரு செய்தி அபூதாவு திருமிதி போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் இது ஷாதானது, ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை ஷேக் ஹுசைன் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த முறை பிழையானது என்ன, அதாவது மறதிக்கான சுஜூதை செய்துவிட்டு மறுபடியும் அத்தகையாத்தை ஓதல் என்ற முறை பிழையானது. இப்போ நாங்கள் என்ன கவனிக்கணும் என்று சொன்னால், மறதிக்கான இது சுஜூதுகளை செய்துவிட்டால் அடுத்து என்னதான், சலாம் கொடுத்தல், உடனே என்ன செய்தல், சலாம் கொடுத்தல் என்ற முறைதான் அதில் இருக்கிறது. அது நாங்கள் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் செஞ்சாலும் சலாம் கொடுத்த பின்னால் செய்தாலும் இந்த முறைதான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த அடிப்படையில் அடுத்ததாக நாங்கள் இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால்,
இப்போ சில பொழுதுகளில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அதாவது இமாம் இப்போ இமாம் வந்து தொழுகிறார், இமாமுக்கு வந்து ஏதோ என்ன செய்யுது மறதியாக இமாம் ஒன்றை விடுகிறார், இப்போ தாமதித்து மஸ்பூக்காக பின்னால் வந்து தொழுகையில் சேரக்கூடியவர், பின்னால் வந்து தொழுகையில் சேரக்கூடியவரை பொறுத்தவரையில் உதாரணமாக இமாம் என்ன செஞ்சார், சலாம் கொடுப்பதற்கு முன்னால் ரெண்டு சஜிதாக்கள் செய்தார் என்று சொன்னால் அந்த மௌமும் செய்வார். ஏன் நபி அவங்க என்ன சொன்னாங்க, இன்னமா ஜுஇலல் இமாமுலி உத்தம்மபிஹி, இமாம் நியமிக்கப்படுவதெல்லாம் பின்பற்றப்படுவதற்கு. உதாரணமாக வரக்கூடிய மஸ்பூக் தொழுகைக்கு தாமதித்து வரக்கூடியவருக்கு அந்த தவறு இமாம் விட்ட தவறு அவர் செய்யல, அவர் செய்யவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்க, அவர் மூன்றாவது ரக்காத்தில் அவர் செய்கிறார், ரெண்டாவது ரக்காத்தில் அந்த தவறு நடந்திருக்கும், இமாம் என்ன செய்கிறாரு அந்த விடுபட்ட தவறுக்காக அவர் மறதிக்கான சுஜூத் செய்கிறாருன்னு வைங்க, சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அந்த சஜிதாவை அவர் செய்யும் போது மாமும் என்ன செய்ய வேண்டும், அதை அதை அவர் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் சலாம் கொடுத்த பின்னால் செய்வார் என்று சொன்னால் இமாம் என்ன செஞ்சிடுவார், அதான் மாமும் வந்து இமாம் சலாம் கொடுத்தவுடன் அடுத்து அவர் விடுபட்ட தொழுகைக்காக அவர் எழுவார், அவர் எழுந்து விடுவார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த அடிப்படையில் இந்த சட்டங்கள் பொறுத்தவரையில் மறதிக்கான சுஜூதுடைய சட்டம் என்பது முக்கியமான ஒரு சட்டம். இந்த சட்டத்தை நாங்கள் என்ன செய்யணும், இப்படி ஓரளவு நாம் இந்த வகுப்பினூடாக உங்களுக்கு நாம் இந்த தலைப்பை விளக்கி இருக்கிறோம். உண்மையில் அல்லாஹ் வந்து நமக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருளாக இது இருக்கிறது. மறதி என்பதை பொறுத்தவரையில் மறதி என்ற இந்த பண்பும் உண்மையில் நியமத்து தான், அருள் தான். இந்த பண்பின் ஊடாக நாம் வாழ்க்கையை போல நிம்மதியாக இந்த வாழ்க்கையை கொண்டு செல்கிறோம் என்று நாங்கள் நமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் அவைகள் நமது நினைவில் இருந்தால் நமக்கு வாழவே முடியாமல் போகும். மறதி என்ற ஒன்று என்பது ஒரு அருள், ஒரு நேமத். மார்க்கம் என்ன செய்து அதை அவதானித்து தான் அதில் இப்படியான சில தீர்வுகளை சலுகைகளை மார்க்கம் வழங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது நோன்போடு இருக்கக்கூடிய ஒருவர் மறதியாக உண்டு விட்டால் அல்லது மறதியாக அவர் சாப்பிட்டு விட்டால் பருகிவிட்டால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அல்லாதான் அவருக்கு உண்ண கொடுத்தான் பருக கொடுத்தான், அவர் நோன்பை பூர்த்தி செய்யட்டும், அவர் நோன்பை முழுமைப்படுத்தட்டும் என்று சொல்லுவாங்க சொல்கிறாங்க. அப்போ இப்படி மார்க்கம் என்ன செய்கிறது, இப்படியான சலுகைகள் மார்க்கம் வழங்கி இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த மறதிக்கான சுஜூதுடைய இந்த சட்டத்தை ஓரளவு இன்றைய வகுப்பினூடாக விளக்கினோம். உங்களுக்கு இதில் ஏதும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்டு விளக்கம் பெறலாம்.